நிலக்கடல போட்டு சாலட் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நிலக்கடலை ஒரு கால் வழுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு வேக வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அதை போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் ஒரு ரெண்டு வெள்ளரிக்காயை நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு ஒரு கேரட்டை நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டு வச்சுருங்க. அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஒரு அரை மாங்காவை இப்படி நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் அதையும் இப்படி பொடியாக அரிஞ்சு போட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொடிகள் வந்து வரமிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு, ஆம்சூர் பவுடர் கொஞ்சோண்டு, மாங்காய் பொடி, ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு, சாட் மசாலா கொஞ்சோண்டு. எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கப் இதை சாப்பிட்டோம்னா ரைஸ் கம்மியாக எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டோம்னா இது நல்ல வெயிட் லாஸும் நமக்கு ஆகும், டேஸ்ட்டும் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா ஒரு அரை கொஞ்சோண்டு லைமை வேணால் இதை கொஞ்சோண்டு புழிஞ்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தேவையோ தகுந்த அளவுக்கு லைம் புழிஞ்சிக்கலாம், இல்லை லைம் புளியாமையும் விட்டே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.